வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன் ஸ்ரீவினர்களுக்கு வணக்கம். கவனமுடன் இருக்க வேண்டிய ராசிகள். இந்த கவனம்னா யாரும் பயப்பட தேவையில்லை. நான் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, சில ராசிகளுக்கு சில பிளானட்ரி பொசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் அன்ஃபேவரபிளாக இருக்கும் பொழுது, ட்ராவல் பண்ணும் பொழுது, உங்களுடைய ஹெல்த் ப்ளஸ் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட் ப்ளஸ் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் சில விஷயங்களை கவனமாக இருந்தால் தேவையில்லாத இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம். எந்த ராசிகள் நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். முதல்ல வரிசையாக 12 ராசிகளில் இந்த சனியுடைய ஸ்தானம் எப்படி இருக்குது. இப்போது அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி, கண்ட சனி இப்படின்னு சனியை பிரிக்கிறோம். இதில் மிதுன ராசி முதல்ல, இந்த மிதுன ராசிக்கு 8 சனி. இந்த சனி 8 இடத்துல மிதுன ராசிக்கு எந்த வகையிலையும் தொல்லை கொடுக்காது. கரியரில், மற்ற விஷயங்களில், பணம் எதுலேயுமே தொல்லை கொடுக்காது. ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும், அது கூட எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. உங்கள் பர்த் சார்ட்டில் சாட்டர்ன் அதே மாதிரி 8 வீட்டில் 12 அல்லது கண்டஸ்தானமான 4 இதெல்லாம் இருந்தால் தான் அந்த தொல்லை கொடுக்கும். அப்போது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னமில் நீங்கள் பிறந்திருந்து உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி ஒன்று ஃபேமிலியில் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது அன்வான்ட் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம், குறிப்பாக கணவன் மனைவி உறவு. அடுத்தது இதே சாட்டர்ன் உங்களுக்கு 8 இடத்துல இருக்கிறதுனால ட்ராவல் பண்ண வந்து 8 இடம் தான் பள்ளம், பள்ளத்தாக்கு, பள்ளம் விழுந்துருது, எதிர்பாராத நஷ்டம், எதிர்பாராத கண்டம். அப்போது நீங்கள் வந்து வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சேஃபாக போங்க. டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுக்குங்க, ஃபோர் வீலரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுங்க. ரிவர்ஸ் எடுக்கும் போது, டர்ன் பண்ணும்போது, ஏன்னா இந்த சனி 8 ரிவர்ஸ் பின்னாடி வரும்போது, இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா, விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா எந்த கண்டமும் உங்ககிட்ட வராது. ரொம்ப அந்த அஜாக்கிரதையாக இருக்கவங்களுக்கு தான் இது பிரச்சனையை கொண்டு வருது. அதேமாதிரி 8 சனி இருக்கிறதுனால தேவையற்ற ஆர்கியூமெண்ட் யார்கிட்டையும் பண்ண வேண்டாம். இது மிதுனம். அடுத்து கடகராசிக்கு வாங்க. கடகராசிக்கு கண்ட சனி ஸ்ட்ரைட்டாக 7th ஹவுஸில் சனியுடைய பார்வை இந்த ராசிக்கு கிட்டத்தட்ட 2.5 இருக்கும். அந்த லக்னத்தை சேர்ந்து உங்களுக்கும் உண்டு. அப்போ இந்த கண்ட சனி என்ன பண்ணுவோம், ஹெல்த் ட்ரபுள், வயிறு சரியில்லை, சளி பிடிக்குது, ஃபீவர் வருது, காய்ச்சல் இருக்குது, அன்இீஸியாக இருக்குது, இது வரைக்கும் நான் ஃபிட்டாக இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான், திடீர்னு இந்த மாதிரிலாம் நடக்குது, இதெல்லாம் தான் கண்ட சனி. கண்ட சனினா உடல் உபாதைகள், இது வேற எங்கேயும் பண்ணாது, உடல் உபாதைகளை கொடுக்கும். அதே 7th ஹவுஸில் சாட்டர்ன் இருக்கிறதுனால சில காரணங்களுக்காக ஃபேமிலிக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பம்லாம் தானாகவே தெளிவடையும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எமோஷன்ஸை கட்டுப்படுத்துங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களும் உணர்ச்சி போகிற மனவங்க. ஸோ உங்கள் எமோஷன்ஸை கட்டுப்படுத்துங்க. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ், இது வந்து உங்கள் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய சரியான டைம், இது பார்த்துக்குங்க. இது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இதுக்கு அடுத்தது துலாம். இந்த துலாம் ராசிக்கு 4 இடத்துல சனி, இதை வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படுது. அர்த்தாஷ்டம சனியாக சொன்னாலும் சனி 4 கூடவனா இருந்து 4 இடத்துல இருக்கிறதால நெகட்டிவ் இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4 இடம்ங்கிறது சுகஸ்தானம், மெயினாக உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய ட்ரைவிங் ஸ்டைல், பிகினர்ஸ், யாராவது புதுசாக வாகனம் பழகிறீங்க கற்றுக்கிறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நியூ வெஹிக்கிள்ஸ் இந்த சமயத்தில் வாங்குறத தவிர்த்தால் நல்லது. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால், வாகனத்தில் போகும்போது கான்சன்ட்ரேஷன் அதில் இருந்தால், செல்ஃபோன் டிரைவிங்லாம் இல்லாமல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒருநிலைப்படுத்தி, நியூ பிளேஸ், ஒரு புதிய இடத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ண போகிறீங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா முடிஞ்சால் ஒரு டிரைவரை போட்டு போங்க. தனியாக டிரைவ் பண்ண போகிறீங்கனாலும் கூட ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். 4 இடத்துல சனி இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தில் வாகன பிரயாணங்களை சாட்டர்ன் இருந்ததுன்னா தேவையில்லாத ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும் அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருந்தால் நல்லது. இதெல்லாம் பயம்புறுத்துறதுக்காக கிடையாது. ஒருவேளை இந்த எச்சரிக்கை பதிவு ஏதாவது வகையில் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குமா, உங்களுக்கு காப்பாற்றப்படுமான்றதுக்காக தான் இது சொல்லப்படுது. இதுக்கு அடுத்த ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா தனுசு ராசி. 2nd ஹவுஸில் சனி, இந்த 2nd ஹவுஸில் சாட்டர்ன் இருக்கும்பொழுது வாக்குஸ்தானம், வார்த்தையில் நிதானம் வேணும். யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட் கொடுத்தா நடக்க விடாமல் இந்த சனி டிலே பண்ணிகிட்டே போகும். கமிட்மெண்ட் கொடுக்கலன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது குடும்ப உறவுகள், அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, கணவன் மனைவி, சகோதரர்கள், நண்பர்கள், யாராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக வச்சிங்களேன், இந்த குடும்ப உறவுகளில் சில கசப்பான வார்த்தைகள், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட வேறு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்தர்கிட்ட வேறு ஒரு மாதிரி கன்வே பண்ணுவாங்க, கடைசியில் உங்கள் காதுக்கு வரும்போது செய்தி வேறு மாதிரி வந்து விழும். இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்க.
டைரக்டாக நீங்கள் கண்ணால் பார்த்தா, நீங்கள் காதால் கேட்டால், நீங்கள் தீர விசாரித்தா, அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இதெல்லாம் ரியாக்ட் பண்ண, ஏன்னா இதில் தான் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும். ரெண்டாவது விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த சமயத்தில் வேண்டாம். எவ்வளோ நெருக்கமான உறவு நண்பர்களாக இருந்தாலும் கூட பணம் கொடுக்கல் வாங்கல் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் அவாய்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பிரச்சனை இருக்காது, பணமும் உங்களுக்கு நஷ்டமாகாது, உறவும் நஷ்டமாகாது. இது நீங்கள் பார்த்துக்க வேண்டிய இடம். அடுத்தது ஒரு ராசி கும்பம். இப்போ நீங்கள் மகரம் கும்பம் எடுத்துப்போம், ரெண்டுமே எடுத்துப்போம், மகரம் கும்பம். இந்த மகரம் கும்பம்க்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஏழரை சனி நடக்கிறவங்க, அதாவது பிலோ 30 இல்லை பிலோ 28 வச்சுக்கோம், 28 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, மகரம் கும்பம் ராசியை சேர்ந்துருக்கிறீங்க, ஆண் பெண்ணாக இருக்கிறீங்க, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த ஏழரை சனியில் மகரம்க்கு ஜென்ம சனியும் கும்பம்க்கு ஏழரை சனி துவக்கம், கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது புதுசாக பைக் வாங்குறீங்கன்னா உங்கள் பேரில் வாங்க வேண்டாம். நான் சொல்கிறது லெஸ் தென் 28, உங்கள் பேரண்ட்ஸ் பேரில் இல்லை உங்கள் பிரதர் பேரில் சிஸ்டர் பேரில் வாங்கிக்கங்க. இந்த ராசியில் உள்ளவங்க பேரில் இப்போ வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பழுதடைகிற வாய்ப்பை கொண்டு வரும், தேவையில்லாமல் அது அடிபடுற மாதிரி வரும். இது ஒன்று. ட்ராவல் பண்ணும்போது, டிரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, நைட் ஜேர்னி அவாய்ட் பண்ணுங்கள். டேர்னிங் ஏரியாலாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒருவேளை கார் டிரைவ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் இந்த ராசிகளுக்கு நீங்கள் முதல் அக்கறை எடுக்க வேண்டிய இடம். ரெண்டாவது, உங்களுடைய ஆரோக்கியம். தேவையில்லாத உணவு பழக்க முறை அல்லது வேறு பழக்க முறைகளை தவிர்த்துங்க. இந்த சமயத்தில் அது உங்களுக்கு தேவையில்லாத உடலில் தொந்தரவுகளை கொடுக்கும். தெரியாத நபர்களை நம்பி எந்த முதலீடும் செய்ய வேண்டாம், எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அன்னோன், சடனாக ஒருத்தர் அறிமுகமாகிறார், அவரை நம்பி ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னு அப்படின்னு நிற்கிறீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க, அது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் இந்த சமயத்தில், குறிப்பாக மகரம் கும்பம் மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப யோசித்து, அந்த இப்போ நீங்கள் ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி இல்லாத ஒரு ராசியை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை மகர ராசி கும்பராசியோ கும்பராசி மகர ராசியோ பண்ண வேண்டிய நிலைமை வந்தால் கொஞ்சம் உங்கள் பர்சனல் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் மைண்ட்லாம் பில்ட் ஆகும். இதை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தது பர்டிகுலராக கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா ஏழரை சனி வந்து விரைய சனி இல்லையா, ஏதாவது பணத்தை கரைக்கும். நீங்கள் 23 வயசில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக, நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினராக வரணும், இறங்கி பார்க்குறேன், செலவு பண்ணி பார்க்குறேன், லோன் போடுறேன், எங்கள் அப்பா தர, ரொம்ப யோசிச்சு செய்யுங்க. ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு எங்கேயாவது ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கூட பிஸ்னஸ் பண்ணலாம். This is not right time. கொஞ்சம் யோசித்தா நல்லது. ஸோ கும்பம்க்கு முதலீடு செய்கிறது, ட்ராவல் வெஹிக்கிளில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது, உங்களுடைய ஹெல்த், மூணு விஷயமும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மகரம் கும்பம்க்கு மேரேஜ் ஏரியா. ஸோ ஓவராலாக இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி இருக்குது. இதை தவிர ஜென்ரலாகவும் நான் சில ரீடிங் கொடுக்குறேன். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பர்சனல் சார்ட் எடுத்துங்க. உங்களுக்கு சார்ட் இல்லை, ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னா முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து உங்கள் லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்க lifehoroscope.in இந்த சைட்டுக்குள்ளே போங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுங்கள். அந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு பிளானட் வந்து பீரியட் தசை நடத்தும். தசைனா அது ஒரு டைம் ஃப்ரேம், 10 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம், 7 வருஷம்னு சொல்லி டைம் ஃப்ரேம் பிரியும். அந்த தசை, அந்த தசையை நடத்தக்கூடிய ஒரு பிளானட் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் 8th ஹவுஸில் இருந்தால், பர்டிகுலராக 8th ஹவுஸில் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 8th இடத்தில் ஒரு கிரகம் தசை நடந்துச்சுன்னா என்ன நல்லது செஞ்சாலும் சரி கொஞ்சமாவது ஏதாவது கெடுதல் செய்யறதுக்கு தயாராக இருக்கும். அப்போ அது வந்து செவ்வாயாக இருந்தால் விபத்து, சனியாக இருந்தால் ஒரு கண்டம் நஷ்டம், ராகுவாக இருந்தால் அன்எக்ஸ்பெக்டடாக சில விளைவுகளை கொடுக்கும், கேதுவாக இருந்தால் ஞானம் கொடுக்கறதாக திடீர்னு பணத்தை கரைச்சி விடும், சுக்கரனாக இருந்தால் காதலில் தோல்வி கொண்டு வரும், ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனையை கொண்டு வரும், புதனாக இருந்தால் தப்பான ஐடியானால வந்து நிறைய விஷயங்களை போட்டை விடுற மாதிரி வரும், செவ்வாயாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி விபத்து, குரு கடன் வாங்கி கடன் பண்ணுறது, வேற யாருக்கா ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது. ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. சந்திரனாக தான் நாடு கடந்து போய் அங்கே கஷ்டப்படுறது. அப்போது 8th இடத்துல பிளானட் இருக்குது, அதுதான் தசை நடத்துதுன்னா எதிலும் தேவை கவனம், விழிப்புணர்வு, அந்த பீரியட் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு காஷியஸாக இருக்கிறது நல்லது. இது வந்து உங்களுக்கு நீங்களே உங்கள் சார்ட்டை செக் பண்ணி ஒரு எச்சரிக்கை பதிவுக்காக தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர உங்கள் பர்சனல் சார்ட்டில் ஒருவேளை உங்களுக்கு சரியாக ரீட் பண்ண தெரியல, கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching Headlines TV. Bye from Shankar Narayan. Vanakkam.